வியூவர்ஸ், ஸோ நாளைக்கு வந்து ரவுண்ட் 2 ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது கவர்மெண்ட் கோட்டாக்காண்டி. ஸோ அதோட சீட் மேட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் கவர்மெண்ட் காலேஜஸில் நோ சேஞ்சஸ், ஆல் இந்தியா கோட்டாலேருந்து ஸ்டேட் கோட்டா வந்து 20 சீட்ஸ் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 13 சீட்டு, ஸ்டாண்டில் 26 சீட்டு. ஸ்டாண்டிலேயே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சியில் போனவங்க, ஐஆர்டியில் பெருந்தறையில் போனவங்க அந்த சீட்ஸ் வந்து நாட் ரிப்போர்ட்டட், அந்த இதனால 26 சீட் அதில் இருக்குது. தென் கீழ்பாக்கில் 11 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜில் 8 சீட்டு, தஞ்சாவூரில் 4, செங்கல்பட்டில் 3, திருநெல்வேலியில் 3, கோயம்புத்தூரில் 1, சேலமில் இல்லை, திருச்சியில் 6 சீட் இருக்குது, தூத்துக்குடியில் 7 சீட்டு, கன்னியாகுமரியில் 3 சீட்டு, வேலூர் மெடிக்கல் காலேஜஸில் 14 சீட்டு, தென் தேனியில் வந்து 2 சீட்டு, தர்மபுரில் 2, விழுப்புரம்ல 2, திருவாரூரில் 2, சிவகங்கையில் 3, திருவண்ணாமலையில் 2, ஓமந்தூரில் 4 சீட்டு, தென் இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் 3 சீட்டு, கரூரில் 6 சீட்டு, தென் புதுக்கோட்டையில் 4 சீட்டு, தென் இஎஸ்ஐ கேகே நகரில் 22 சீட்டு, ராஜாமுத்தியா மெடிக்கலில் வந்து 21 சீட்டு, தென் ஈரோடு பெருந்துறையில் 8 சீட்டு. ஸோ மொத்தமாக 1822 சீட்டு வந்திருக்கு. ஸோ அதில் 132 சீட்டு இந்த ஆல் இந்தியா வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வந்தது, மிச்சம் வந்து 50 சீட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாதவங்க. ஏன் அந்த சீட்டு 50 பேர் ஆயிருக்குன்னா, சிஎம்சியில் கிடச்சவங்க, ஐஆர்டி பெருந்துறையில் கிடச்சவங்க, தென் வந்து ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 1 ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் பெட்டர் காலேஜஸ் கிடச்சவங்க, எய்ம்ஸ் அந்த மாதிரி வேறு இடத்துல பெட்டர் காலேஜஸில் கிடச்சவங்க போனதுனால இந்த 50 சீட் வந்து லேப்ஸ் ஆகி இங்கே வந்திருக்கு. தென் ப்ரைவேட்டில் வந்து பிஹெச்டி நம்ம பார்த்தோம். ஸோ பிஹெச்டியில் 65 சீட் ஆட் ஆச்சு, அதில் 5 சீட் வந்து என்ஆர்ஐ கவுன்சிலிங் போயிடுச்சு, சாரி கவர்மெண்ட் கவுன்சிலிங் போயிடுச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் கவுன்சிலிங்கு. ஸோ மிச்சம் 61 சீட்டு, தென் மூகாம்பியில் 5 சீட்டு, கற்ப விநாயகில் 5 சீட்டு, வேளாமல்ல 6 சீட்டு, திருச்சி எஸ்ஆர்எம்ல 6 சீட்டு, தாகூரில் 5 சீட் இருக்குது, தனலட்சுமி சீனிவாசனில் 6 சீட்டு, மேல்மருவத்தூரில் 4 சீட்டு, கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் 6 சீட்டு, மாதாவில் 11 சீட்டு, அன்னபூர்ணாவில் 6, கேஎம்சிஹெச்சில் 6, பனிமலையில் 3, இந்திரா காந்தியில் 10 சீட்டு. இன்னொரு சர்ப்ரைஸான வச்சுனா முத்துக்குமரன் ஆட் பண்ணியிருக்காங்க, 69 சீட் ஆட் ஆகிருக்குது. தென் டோட்டலாக வந்து 206 சீட் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. ஸோ இதை நான் வேலை தெரிஞ்சுக்கலன்னா ஒரு 206 ப்ளஸ் 182 மொத்தமாக வந்து 488 பேருக்கு வந்து, சாரி 388 பேருக்கு வந்து புதுசாக அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இது கேட்டகரி வைஸ் பிரிக்கும்போது வந்து ஓசிபிசி அந்தந்த ரிசர்வேஷன்ல வந்து கரஸ்பாண்டிங் ஆட் ஆகும். ஸோ மொத்தமாக வந்து 388 பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இந்த கவுன்சிலிங்கில் இருக்குது. தென் கவர்மெண்ட் டெண்டரில் 20 சீட்ஸு, ராஜாமூர்த்தியில் 48. நம்ம ஆக்சுவலாக ஸ்டேட் கோட்டில் இங்கே வந்தது 14 பார்த்தோம், ப்ளஸ் இதில் ஒரு 6 பேர் வந்து டெண்டரில் ரிப்போர்ட் பண்ணல, தென் வந்து ராஜாமூர்த்தியால் 24 பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 68 சீட் வந்து இங்கே வருது. தென் நம்ம டென்டல் பார்த்தோம் ஆல்ரெடி, வந்து நம்ம 896 சீட்ஸ் பார்த்தோம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 69 சீட் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ 965 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 1 ரிப்போர்ட் பண்ணாமல் ரவுண்ட் 2 ஆட இருக்குது. ஸோ 965 டென்டல் ப்ரைவேட் காலேஜஸில், தென் டென்டல் கவர்மெண்ட்டில் வந்து 68 சீட்ஸு. ஸோ 968 ப்ளஸ் 68, ஸோ மொத்தமாக வந்து 1043 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது மொத்தமாக வந்து பிடிஎஸ்ல மட்டும். எம்பிபிஎஸ்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 182, ப்ரைவேட்டில் 206 சீட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ மொத்தமாக 400 பேருக்கு வந்து இந்த வாட்டி வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இது ஹியூஜ் இம்பேக்ட் வந்து பிஎஸ்டி அண்ட் முத்துக்குமரன் தான், 61 ப்ளஸ் 69. ஸோ 130 சீட்ஸ் வந்து அதிலே ஆடாக இருக்குது, அதில் தான் ரவுண்ட் 2 ஹியூஜ் இம்பேக்டு. ஸோ இது சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மாப்பப் ரவுண்ட் இருந்தால் சேம் இந்த கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அப்ளிகபிள், கேட்டகரிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம், இருந்து எடுக்கலைன்னா அதே கேட்டகரிக்கு போக முடியாது, ரிப்போர்ட் பண்ணலாம்னு நீங்கள் அடுத்த ஃபர்தர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ எடுக்கிறப்ப வைஸாக சூஸ் பண்ணி காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். தென் இஎஸ்ஐயில் வந்து 1 இயர் பாண்ட் கண்டிப்பாக இருக்குது, 5.5 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம், எல்லா காலேஜஸ்லேயும் 4.5 ப்ளஸ் 1, இஎஸ்ஐயில் மட்டும் 4.5 ப்ளஸ் 1, தென் 1 இயர் சர்வீஸ் பண்ணணும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் ஒர்க் பண்ணணும்.
ஹோம் சர்ஜன் ஹவுஸ் சர்ஜன் ரொட்டேஷன் பேஸில் முடிச்சுட்டு ப்ளஸ் 1 இயர் சர்வீஸ் பண்ணணும். அதை சர்வீஸ் பிரேக் பண்ணால் 10 லேக்ஸ் பாண்டு. ஸோ அது இஎஸ்ஐயில் மட்டும் அந்த ஆப்ஷன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில். ஸோ உங்கள் காலேஜை சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போனஃபைட் சீட், போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காலேஜ், ஃபீஸ் ரிசிப்ட், தென் கவுன்சிலிங்கில் 500 ரூபா பே பண்ணிப்பீங்க அதோட ரிசிப்ட். ஸோ இந்த மூணையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தென் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்கன்னா டிடி 500 ரூபாய்க்குன்னா டிடி, தென் ஆல் டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸு அண்ட் ஜெராக்ஸ் காப்பி. நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது 1 ஹவருக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்லாட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. ஸோ 9, 11, 2 இதுதான் பேட்ச் கவுன்சிலிங்கு. ஸோ 8 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்னா 8 மணிக்கு போயிடுங்க, தென் 11 மணி, தென் 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இல்லை கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து இன்னும் போடலை, ஸோ அதனால் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குப்பாங்கிறது ஒரு க்வெஸ்சனாக இருக்குது ரவுண்ட் டூவில் மேபி. ஸோ யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கேன் அப்டேட் மீ, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க கமெண்ட்ஸில் கம்யூனல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபர்தராக போகிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.